அந்த சிபிஐக்கான விஷயத்தை முன்னெடுத்தது ரத்தினமா இல்ல திருமாவளவனவர்களா? விடுதலை சிறுத்தைகள் தான் இல்ல, முத முதல் ரத்தினம் தான் பண்ணாரு அப்படிங்கிறது தவறான தகவல். அது அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். ஏதோ ஒரு படத்தில் வடிவில் நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேங்கன்னு சொல்கிற மாதிரி நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், யாரும் போராடலை, யாரும் இது காரணம் இல்லை. அப்போ ஒருத்தவங்களுக்கு உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, ரோட்டில் உட்காந்தது அவன். திருமாவளவன் அவர்கள் அந்த முருகேசனுடைய குடும்பத்தார்கிட்ட விடுங்கம்மா எதுக்குமா பிரச்சனை, அதான் பையனே போயிட்டானேம்மா, ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்கம்மா, அதையாவது வாங்கிட்டு அவன் அமைதியாக போயிடலாமா அப்படின்னு பேசினதாகவே சில தகவல்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ நடந்ததா இல்லையா அப்படிங்கிறதா? திருமாவன் பேர் போறவர் ஏன் வந்து பாமகவையோ அதிமுகவையோ காவல்துறையால் குறிப்பிடல, துண்டரிக்கல? தலித்துகள் பார்த்தாலே கண் பார்வை போயிருந்து ஒரு ஐதீகத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அங்க போல ரத்தனம்? ஏன் ரத்தனம் வந்து ஏங்கிட்டோ தலைவிட்டு போன்லயே நேரம் சந்திக்க முயற்சி எடுக்கல? தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல அமைப்பு செயலாளர் பெரம்பலூர் இரா கிட்டு அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைய விஷயங்களை களமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் பல விஷயங்களுக்கு ரொம்ப கடும எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது அப்படின்னு உங்களுடைய பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியாச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. கண்ணகி முருகேசன் அவர்களுடைய ஆணவ படுகொலைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற ரீதியில் அவர்களுடைய கண்ணகியினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை சகோதரர்கள்லாம் வந்து தண்டனை கொடுத்துருக்கிறாங்க. காவல்துறை ஆய்வாளர்கள் உட்பட நிறைய பேர் கொடுத்துருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வெளியான போது நிறைய பேர் அதை வரவேற்று பேசினாலும் இன்னும் ரொம்ப நுணுக்கமாக போகும்போது அதற்கு அடிப்படையில் நிறைய விஷயங்கள் உதவி செஞ்சது வந்து வழக்கறிஞர் ரத்தனம் அவர்கள் தான் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்குமே தெரியும். ஆனால் என்ன ஒரு விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், ஏன் இன்னுமே சொல்லணும்னா கிட்டோர்களுமே கூட ஒரு பேரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் வந்து யாரும் இங்கே மறக்க முடியாது, மறைக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் ஒரு சில முக்கியமான தளங்கள்லாம் கட்டுரைகளாக கூட வெளியாச்சு. உண்மையிலேயே அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? நடைபெற்ற அந்த சாதி ஆணவ படுகொலை விடுதலை சிறுத்தைகள் உண்மையாக கண்டித்தது. அந்த முருகேசனுடைய காதலி கண்ணகி இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் முருகேசன் வந்து ஒரு பட்டதாரி, பொறியியல் பட்டதாரி, அவர் மிகப்பெரிய அப்போவே வந்து 7000-8000 சம்பளம் வாங்கிட்டு கொண்டு இருந்த, வேலை செஞ்சிருந்த ஒரு பொறியாளர். ஒருவர் ஒரு விரும்பியிருக்கிறார்கள். அது ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருக்கிறது. முருகேசன் அவர்கள் வீட்டுக்கு கண்ணகி வீட்டுக்கு போவார் வருவார், இது போன்ற தொடர்புகள் அவங்க உள்ளூருங்கனால நல்லா. அவங்க அப்பா வந்து ஊராட்சி மன்ற தலைவர், கண்ணகியுடைய அப்பா. ஆனால் அது பெருசாக எடுத்துக்கல. ஒரு கட்டத்தில் காதல் மாறியது. காதலாக மாறின பிறகு ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. கண்ணகிக்கு வேறு இடத்துல திருமணம் பண்ண ஒரு நிலை பேசப்படுற செய்தி ஒரு கிடைச்சதாகவும் அப்போ வந்து வெளியேறாரு. கண்ணகி வெளியில் போயிடுறாங்க, ஒரு இடத்துல தங்க வச்சுறாங்க. அப்போ கண்ணகியை காணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஊரில் வெளியில் சொல்லாமல் கண்ணகியோட அண்ணன் மருதபாண்டியன் என்ன பண்ணுறாரு, முருகேசன் வீட்டுக்கு வராரு. முருகேசன் வீட்டுக்கு வந்து எடுத்தவொன்னே என்ன சொல்கிறாருனாக்கா, அவங்க முருகேசனுடைய தம்பி அப்பா கிட்ட வந்து அவங்க தங்கச்சியை காணும் அப்படிங்கலாம் கேட்கல. முருகேசன் இங்கே எங்கள்கிட்ட ஒரு 10,000 பணம் கைமாத்தவங்கனாரு, இன்றைக்கி தானே நாளைக்கு தானே இழுக்கடிச்சாரு, அது எங்களுக்கு உடனே வேணும், அப்போ பணம் வேணும்னு சொல்லி இவர் கேட்குறாரு அந்த மருதபாண்டியன். அப்போ அண்ணன் வெளியூர் போயிருக்காரு, வந்தவொடனே வெளியில் தான் போயிருக்காரு, வந்தவுடனே நான் வந்து சொல்லித்தரோம், அவசரப்படாதீங்கிற ஒரு கட்டத்துக்கு மேலே சொன்னாங்க. முருகேசனுடைய தம்பியை தூக்கிட்டு போய் அடிக்கிறாங்க, அடித்து பணம் இருக்கிற இடத்த கண்டுபிடித்து பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயாசாமி அடுத்த சித்தப்பா வந்து இருக்கிற இடத்த சொல்லிடுறாரு. அப்போ செல்ஃபோன் தொலைபேசி அதிகம் இல்லை, ஒரு சிலர் தான் வச்சுருப்பாங்க. அவர் வந்து கடவுள் மாட்டம் அவுட்டரில் ஒரு கிராமத்தில் இருக்கார், தகவல் அடித்து போகிறாரு. அதன் பிறகு ஃபோன் பண்ணி இதை வர சொல்கிறாங்க. வர வெளியிலே அப்புறம் விட்டுறாங்க, யாரோ முருகேசன் குடும்பத்தையும் ஐயாசாமி விட்டுறாங்க. விட்டவொன்னே திருப்பி அந்த தம்பி வரல, முருகேசன் வரல. அதன் பிறகு அது ஒரு தலைமறைவாக கொஞ்சம் நாள் பாதுகாப்பாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ கண்ணகியை கொண்டு போய் ஒரு இடத்துல பாதுகாப்பாக மிங்கில் திரைப்பட்டில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அப்போ அதன் பிறகு வெளியில் பப்ளிக் ஆகிடுது. பப்ளிக் ஆகி ஒரு ஆணவ படுகொலை பண்ணுற ஒரு செயல் திட்டத்தையும் வேலை திட்டத்தையும் சாதிய கும்பல் சாதிவெறி கும்பல் அரங்கிடுது. கண்ணகியோட அப்பா
ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு கௌரவ பிரச்சனையை கையில் எடுத்து பெருசாக கொண்டு போகிறார். கொண்டு போகிறேன் உங்களுக்கு வந்து கீழ் சாதிக்காரங்களுக்கு எங்கள் சாதி தான் பொண்ணு வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எந்த அளவுக்கு கட்சியாக கிராமத்தில் பேசுவோம்னு உங்களுக்கு நம்ம வாயால் சொல்ல முடியாது. பேசி நடக்குது, சம்பவம் நடக்குது. அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே முருகேசனை பிடிச்சிட்றாங்க. பிடிச்சி கொண்டு வந்து சித்திரவதை பண்ணுறாங்க. சித்திரவதை பண்ணி அந்த பகுதியில் அந்த விருதாசலம் பகுதியில் பண்ணுவாங்க. என்எல்சிக்காக ஆய்வு பண்ணுறதுக்காக மண் நிலத்தடியுடைய எத்தனை அடி ஆர்வல் நிலக்கரி கிடக்குது அப்படி கிடைக்குது தன்மையை ஆய்வு பண்ணுறதுக்காக நம்ம கிராமத்தில் 6 இன்ச்சு 10 இன்ச்சு போருங்கிற மாதிரி அவர் பெரிய ஆள் இறங்குற அளவுக்கு பெரிய பெரிய போர் போடுவாங்க. ஒரு சில இடத்த மூடா முட்டுவாங்க, பாதுகாப்பாக இருக்கும் மூடா முட்டுவாங்க ஆள் நடமாட்டத்தில். அதில் கொண்டு போய் கட்டி தலைகளாக கட்டி தொங்க விட்டு சித்திரவதை பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை கீழே தலைகளாக தொங்க விட்டு வராங்க முருகேசனை. அப்போ அதுக்கு உடன்படல. மூணாவது என்ன பண்ணால் ரொம்ப ஆழத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே பேர் ஒத்துக்கிறான் இருக்கிற இடத்த சொல்லி ரொம்ப போய் இரவோட இரவா ஐயா சாமி துணைக்கி வச்சுட்டு கூப்பிட்டு போய் கண்ணைக்கு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்து வரவையிலேயே கார்லேயே அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க. இதெல்லாம் செவிவெளி தகவல் தான், நாம் கிட்ட வந்து பார்க்கல, சும்மா போய் சொல்ல முடியாது. செவிவெளி தகவல் ஊடகங்களும் வந்திருக்கு. அது ஐயா சாமியும் சொல்லியிருக்காரு, சாமிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செய்தி கிடைச்ச பிறகு கொண்டு வந்த பிறகு கண்ணைக்குடைய குடும்பத்தார் சாகடிச்சிடணும், ரெண்டு பேர்த்தையும் சாகடிச்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டு அதுக்கான பூச்சி மருந்து எல்லாமே தயார் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பூச்சி மருந்து வந்து வாயில் ஊற்றுறாங்க. அது வாயில் திறக்காதனால காதில் ஊற்றுறாங்க. காதல் ஊற்றுற உடனே உயிரிழப்பு வந்துடும், ஏன்னா மூளை நரம்பு பாதிக்கப்படும், நேரடியாக மூளைக்கு போய் உடனே விஷம் பரவிடும் அப்படிங்கிற நிலைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் உணர்வுபூர்வமான அந்த காதலை சாதியத்தை திணிச்சு இதில் அரசியல் ஆக்கிறது பல பேர் முயற்சி பண்ணாங்க. இப்போ அந்த நேரத்தில் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது இந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு அரசு கவனத்துக்கும் காவல்துறை கவனத்துக்கும் கொண்டு போனது விடுதலை சித்தைகள் தான். அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு கொஞ்சம் அதில் கூட உடன் பயணித்தார்கள். போராட்டத்தில் களத்தில் நின்றார்கள், நாங்கள் மறுக்கவில்லை. இந்த சம்பவம் முருகேசனும் கண்ணகியும் வைத்து கொளுத்துகின்ற உயிரோடு அறக்குற்றுயிரும் கொலையுமாக அறக்கட்டையை வைத்து இன்னும் கட்டால் முருகேசனுக்கு கால் பகுதி கூட கட்ட எடுக்கலை. முருகேசனை ஒரு பல்லவத்திலையும் கண்ணகியை வந்து முறைப்படி பண்ணும்போது ஒரு கட்டையில் வச்சு கொளுத்துறாங்க. அப்போ முருகேசன் உடல் வந்து பாதிக்குறையும் எரியலை. அப்போ அவங்க உறவினர்கள்லாம் மறைந்திருந்து தான் பார்க்குறாங்க. யார் முருகேசன் உற்றார் உறவினர்கள்லாம் தலைமுறை சுடுக அந்த இறக்கிற இடத்துல மறந்து பார்க்குறாங்க. பார்த்துருந்து அதில் ஒருத்தர் அதை இன்னும் சொல்ல போனோம்னா கண்ணகியோட உறவினர்களே ஒருத்தர் வந்து காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி இதே போல் ஒரு சம்பவம் நடக்குது, ஆணவ கொலை நடக்குது, அதிலே ஒரு மனிதா மாணவர்களும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருக்கிறார். காவல் நிலையத்தில் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதன் பிறகு என்ன பண்ண முருகேசன் தரப்புலேருந்து ஒருத்தவங்க போய் சொல்கிறாங்க உறவினர்கள். உறவினர்கள் போய் சொல்கிறப்ப அப்போ வந்து காவல் நிலையத்தில் எடுத்தடுப்பில் கேட்குறாங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் வந்து கம்முன்னு போங்க, உங்களுக்கு மேல் வீட்டில் அதாவது அவங்க சாதி பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லி தகவல் சொன்ன போனங்களும் அதை துரத்திருக்காங்க வெளில போ அப்படின்னு சொல்லி. ஓகே. அதன் பிறகு தான் விடுதலை சித்தையில் அங்கே எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட அமைப்பாளர் மன்னிக்கும் மாவட்ட அமைப்பாளர் அப்போ கட்சி வந்து மாவட்ட செயலாளர் பிரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு கடலுக்கு மாவட்ட அமைப்பாளர் கருப்புசாமி அவர் தான் மாவட்ட அமைப்பாளர். அவருக்கு வந்து வீர சண்முகம்னு சொல்லிட்டு ஒரு தம்பி அந்த பகுதியோட முருகேசனுடைய உறவினர் அவர் அவரும் பொறுப்பாளர் இருக்கார் ஒன்றிய அளவில். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் பார்த்திபன் ஒருத்தர் அங்கே நம்ம கட்சியோடைய பொறுப்பாளர் இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு கருப்புசாமிக்கு தகவல் சொல்கிறாங்க. கருப்புசாமி வந்து ஸ்பாட்டுக்கு போகிறார். போன பிறகு தான் அதை வெளி உலகத்துக்கு தெரியுது. அப்போ தலைவர் இப்போ அண்ணன் சொல்லுவோம், தலைவரை வந்து எப்பவுமே நாங்கள் அண்ணன் தான் கூப்பிடுவோம். எங்கள் கட்சியோடைய தலைவரை வந்து அண்ணன் சொல்ல சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவர் கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க. என் கட்சியோடைய பொதுச்செயலாருக்கும் முருகேசனுடைய குடும்பத்தார் போய் சந்திக்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க அண்ணன்ட்ட சொல்கிறேன்னு அவரு சொல்லி அனுப்பிடுறாரு. கருப்புசாமி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு ஏன் ஃபோன் பண்ணுறாருனாக்கா நான் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் மங்களூரில். இப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியோட தலைவராகனால என்னை வந்து தொகுதி பொறுப்பாளராக ஒரு உதவியாளராக போட்டார் செயலாளர். நீங்கள் வந்து திருமாவளவர்களுக்கு பிஏவாக பிஏவாக ஆமாம் உதவியாளர் பிஏவாக இருக்க தொகுதி பொறுப்பாளராக அந்த அடிப்படையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. தலைவர் கவனத்துக்கு போகணும், அண்ணன் கவனத்துக்கு போகணும், நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு அப்போ உடனே நான் சொல்லிடுவேன் சொல்லிட்டு. அப்போ நான் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சம்பவத்தை சொல்கிறேன். இல்லைப்பா எனக்கு தகவல் வந்துருச்சு, இது மேல் கொண்டு வந்து நம்ம வழக்கு கரெக்டாக நடத்தணும், இது வந்து போராட்டம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் அறிவிக்கிறார். மாவட்ட அளவில் நடக்குது, சென்னையில் ஒரு தலைவர் எழுச்சி தமிழ் தலைமையிலும் அப்போவே ஆர்ப்பாட்டம் நடக்குது. மாவட்டம் வரை அங்கே விருதாச்சலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு மற்ற அமைப்புகள் இடதுசாரிகள் தான் போராட்டம் இருந்தாங்க. விசிகா தலைமை நெய்வேலி பண்ருட்டி கடலூர் எல்லா இடத்துலையும் விருதாச்சலம் நடக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்துகிறப்ப கூறும் பாமக எதிர்த்து போராடிச்சு. சாதி ரீதியாக பாமக இது இந்த விஷயத்தில் வந்து முழுக்க முழுக்க
மூர்க்கத்தனமாக சாதி அடிப்படையில் அவங்க போராடுறவங்களுக்கு எதிராக எதிர் போராட்டமாக இப்போ காவல்துறை அனுமதி கொடுத்தது. இவ்வளோ கொடூரமான ஆணவ படுகொலை, இதை கண்டிக்க திராணியற்ற பாமக சமூக நீதி பேசுகிறோம் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த சமயத்தில் அந்த தொகுதியோட விருதாசலம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கோவிந்தசாமி, அந்த பகுதியுடைய நகர்மன்ற தலைவர் அதிமுக திருவள்ளுவன், அப்போ அந்த பகுதியுடைய அதிமுகவுடைய ஆட்சி வந்து 2001-2002 அம்மையார் ஆட்சி, அதிமுக வந்து ஆர்டிஆர் என்று சொல்லப்படுகிற அரங்கநாதன், அப்போ அரங்கநாதன் இவங்கெல்லாம் ஆளுங்கட்சி ஒரே அணியில் இருக்கனால இந்த பிரச்சனை மறைக்க பார்த்தாங்க. விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் அம்பலப்படுத்தி உங்களை எதிர்த்து என்ன அவங்க போராட்டம் பண்ணாங்க? அவங்க இந்த கொலை நியாயப்படுத்த முடியாது, என்னன்னு போராட்டம் பண்ணாங்க? அது வந்து கண்ணகியோடைய அப்பா வந்து ஊராட்சி மன்ற தலைவர், அவர் வந்து சாதி அடிப்படையில் அவங்க வந்து ராமதாஸ் பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை, பாமகோட செயல்பாடை பத்தி மேடையில் ஒன்று பேசுவாங்க, கீழே ஒன்று நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அது அப்பயிருந்து நடக்கிறது ஆரம்பத்தில் இந்த ஒரே கட்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடிக்கு பறக்கும், சங்க கொடி ஒரு ஒரே கட்டையில், வேற எந்த கட்சியும் அப்படி பறக்காது. ஸோ அந்த போராட்டத்துக்கு பிறகு என்ன நடந்தது? அந்த போராட்டத்துக்கு வழக்கு இப்படியே நடந்துட்டு இருக்க இப்போ சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி தலைவர் எழுச்சி தமிழர் அப்போ வந்து டி நகரில் இருந்த ஆஃபீஸில் வந்து சின்னியா தெருவில் அப்போ கட்சி அலுவலகம் பக்கத்துலேயே இங்கே டி நகர்லேயே, அப்போ அங்கே வந்து தான் வந்து வழக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தணும், இது வந்து சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி பத்திரிக்கையில் சந்திக்கிறதுக்கு முத முதலாக அங்கே தான் பத்திரிக்கை. அந்த சிபிஐக்கான விஷயத்தை முன்னெடுத்தது ரத்தினமா இல்லை திருமாவளவன் அவர்களா? விடுதலை சிறுத்தைகள் தான். இல்லை முத முதல் ரத்தினம் தான் பண்ணாரு அப்படிங்கிற அது தவறான தகவல், அது அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். அவர் வழக்கறிஞர், வழக்கறிஞர்ப்போ விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் இப்போ மீடியாவில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இதே போல் நடந்திருக்கு, குடும்பம் நடந்திருக்கு, இது ஆணவ படுகொலையை விட சாதிய வன்மை விஷத்தை ஊற்றி நஞ்சை ஊற்றி காதலை ஊற்றி கொன்று அந்த அப்பட்டமான அந்த படுகொலையை வந்து சிபிஐ வழக்கு நடத்துன்னு சொல்லிட்டு நேரடியாக முதலமைச்சர் அம்மையாருக்கு கோரிக்கை வைக்கிறாரு. அதை வந்து சிபிஐ வழக்கு கையில் எடுக்குது. எங்களுக்கு வழக்கறிஞர்கிற முறையில் ரத்னத்தை ஒப்படைச்சார் தலைவர். அதுக்கு முன்பே திண்ணியம் பிரச்சனையை அவர் தான் கையாண்டார், மேலவளவு பாடுகளை அவர் தான் கையாண்டார். வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர் ஒவ்வொரு வழக்குமே ஒப்படைக்கிற மாதிரி. இப்போ களத்தில் களமாடுகிறவர்களுடைய செயல்பாடு வேற, வழக்கறிஞர்களுடைய செயல்பாடுகள் வேற. இந்த இதுலையுமே அவரோட பங்களிப்பு அளப்பறையுதுன்னு தான் சொல்கிறாங்க. அவருடைய பணிகள் நம்ம குறை சொல்லிட்டே, பணிகள் குறை சொல்லி வேலை செய்துட்டு அதே அம்பளை நான் தான் செஞ்சேன், ஏதோ ஒரு படத்தில் வடிவில் நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேங்கன்னு சொல்கிற மாதிரி நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், யாரும் போராடலை, யாரும் இதுக்கு காரணம் இல்லை. அப்போ ஒருத்தவங்களுக்கு உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்பு, ரோட்டில் உட்காந்தது அவன், போராடினது அவன், குடி பிடிச்சது அவன் இல்லை. அதுதான் அங்கே அங்கே தான் ரத்னம் என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்கள் அந்த முருகேசனுடைய குடும்பத்தார்கிட்ட விடுங்கம்மா எதுக்குமா பிரச்சனை, அதான் பையனே போயிட்டானேம்மா, ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்கம்மா, அதையாவது வாங்கிட்டு அவன் அமைதியாக போயிடலாமா அப்படின்னு பேசினதாகவே சில தகவல்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ நடந்ததா இல்லையா? இப்போ இது அவரு சொன்னது பார்வை எந்த அளவு பார்வைன்னு, எதை எதை மறைக்கிறதுக்கு முழு பூசணியாக சோத்தில் மறைக்கணும் பழமொழி இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற தவறுகளை மறைக்கிறதுக்காக இன்னொருத்த மேலே பழி சுமத்துறது. வழக்கு ஒரு படம் நடந்துட்டுருக்கு, சிபிஐ விசாரணை நடக்கிறாங்க. சிபிஐ ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லப்படுகிற விருதாசலம் கெஸ்ட் ஹவுஸில் வந்து விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஐயா சாமி, அது முருகேசனுடைய சித்தப்பா சாமிக்கனுடைய தம்பி, ஐயா சாமி மூலமாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் பாமக, நான் முன்பே சொன்னேன்ல அங்கே இருக்கிற நகர்மன்ற தலைவர் பாமக, சட்டமன்ற உறுப்பினர் பாமக, ஆளுங்கட்சி அதிமுக, சாதி ரீதியாக பாமகவுடைய தலைமையிலேருந்து வருகிற வழிகாட்டுதல். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தரை விலை பேசணும், யாராவது ஒருத்தரை தங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வருங்கிறப்ப அதிமுகவுடைய உறுப்பினராக இருக்கிற அதிமுகவுடைய கிளை பொறுப்பில் இருக்கிறவர் தான் ஐயாசாமி. அப்போ ஆர்டிஆர் என்கிற அரங்கநாதன் ஐயாசாமியை கூப்பிடு ஆஃபீஸ்க்கு வசதி பேசுகிறார். இப்போ ஐயாசாமியை வைத்து தான் பேரம் பேசப்படுகிறதா சொல்லப்படுகிறது. சமாதானம் பண்ணுவதற்கும் வழக்கை திசை திருப்புவதற்கும் ஐயாசாமியை ஆயுதமாக்குகிறார்கள் அதிமுகவும் பாமகவும். இதுக்கு காவல்துறை உடந்தை, காவல்துறை நேர்மையான காவல்துறையாக இருந்தால் புகார் கொடுக்க வந்தப்போ வாங்கியிருக்க வேண்டும் இல்லவா? 100% சம்பவம் நடக்க போது மின்கூட்டியே காவல்துறைக்கு தெரியும், எந்த இடத்துல விசாரிக்கிட்டோம் அது மறுக்கலாம் முடியாது. காவல்துறை இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்றது ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா எப்படி இப்படி இன்ஸ்பெக்டர் இப்போ தண்டனைக்காக வர்றாரு, டிஎஸ்பி தண்டனைக்காக வர்றாரு? அப்போ அவங்களுடைய கவனக்குறிவு தான் நீதிமன்ற நீதிபதி உத்தமராசாவுடைய அறிக்கையில் இருக்கிற தகவல். முழுக்க முழுக்க காவல்துறைனா சம்பவம் இன்னைக்கு நடக்குது, வழக்கு இன்னைக்கு பதிவு பண்ணுறாங்க, ஏன் இத்தனை நாள் இடைவெளி, யாருடைய கவனக்குறைவு, ஆட்சியாளருடைய கவனக்குறைவு, காவல்துறை கவனத்துறை. இதை நான் சொல்ல வருது என்னன்னா, ஐயாசாமியை வச்சு ஆர்டிஆர் என்கிற அரங்கநாதன் பேச்சுவார்த்தை பண்ணுறாரு. அப்போ கோவிந்தசாமி எம்எல்ஏ பாமகவை சேர்ந்த ஆர்ஜி என்று சொல்கிற அவரும் நகர்மன்ற தலைவர் வள்ளுவர் திருவள்ளுவன் என்கிற நபரும் பேச்சுவார்த்தை பண்ணி ஐயாசாமி ஏன்டா போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் போனது போட்டால் ஏதோ கொடுக்குறது வாங்கிட்டு அமைதியாக போக எங்கள் கட்சி தலைமையிலும் சொல்கிறாங்க, ஏன் தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவல் சிபிஐ என்கொயரி அப்போ ஐயாசாமி இப்படி பலவீனமாகிட்டாருங்கிற தகவல் வெளியில் கசியுது.
கசீர பயனாவதுனாக்க எங்க கட்சியுடைய மாவட்ட அமைப்பாளர் கருப்புசாமி தகவல் போகுது. கருப்புசாமிக்கு மட்டுமில்ல, அந்த முருகேசனுடைய உறவினராக இருக்க வீரசண்முகம், அவர் ஒன்றிய பொறுப்பாளர், நெய்வேலி பக்கத்தில் உள்ள கிராம, அதே புதுக்குறைப்பட்டு பக்கத்து வில்லேஜ் சேர்ந்த பையன், காவல் நிலையம் அந்த ஊர் பையனுடைய கண்ட்ரோலில் தான் இருப்போம், பக்கத்து அதே ஏரியாவில் இருக்கு. வீரசண்முகமுக்கு தகவல் போகுது. எனக்கு கருப்புசாமி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சிபிஐ இப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க, வழக்கு திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு கருப்புசாமி ஃபோன் பண்ணுறாரு. கருப்புசாமி ஃபோன் பண்ணி துண்டித்த உடனே வீரசண்முகம் லைனுக்கு வர்றார். அண்ணா இதே போல் தகவல் வருதுண்ணே, நீங்கள் வந்து அண்ணன் கவனத்துக்கு கொண்டுப்பாங்க, அண்ணன்னு தலைவர் கவனத்துக்கு கொண்டுப்பாங்க, இது வந்து நம்ம இத்தனை உழைச்ச உழைப்பு எல்லாம் வீணாயிட மாட்டேங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் அவருடைய தலைவருடைய பிஏ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் உடனே தொடர்பு கொண்டு தகவல் சொல்கிறேன். இதுதான் நடந்த சப்ஜெக்ட். தகவல் என்ன சொல்கிறாங்க, இதே போல் வந்து வழக்கு திசை திருப்ப பார்க்குறாங்க, அதற்கு காவல்துறை ஐயாசாமி ஆயுதம் வாங்கியிருக்குது, அதிமுகவும் பாமகவும் கூட்டு சேர்ந்து அவங்களுடைய ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள் இல்லை என்று அவர்கள் சமாதான முயற்சி எடுப்பதாக வழக்கு திசை திரும்ப தகவல் வருதுக்கு இதை என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவங்களை சென்னைக்கு வர சொல்லப்போ ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புவோம். கவுன்சிலிங்னா ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம். ஏன்னா ஐயாசாமியை வச்சு காவல்துறையும் ஆளுங்கட்சியும் செய்கிற சம்பவம் சாமிக்கு தெரியாது, முருகேசன் அப்பாவுக்கு தெரியாது. முருகேசன் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் ஒத்துக்கலை, வழக்கை நம்ம எதிர்கொள்வோம், எவ்வளோ பெரிய தலைவர் இருக்காரு, வக்கீல் ரத்னம் இருக்காரு, ஆனால் நம்ம வந்து வழக்கை நடத்துவோம் சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கிறார். சாமிக்குனுடைய ஸ்ட்ராங் தான் இந்த அளவுக்கு வழக்கு வந்துருக்கு, அதை மறுக்கலாம் முடியாது. ஐயாசாமி ஆயுதமாக்குனதை தகவல் தெரிஞ்சுதான், இதை திசை திருப்புகிற செய்தியை தெரிஞ்ச பிறகு இதை கட்சியோட தலைமைக்கு தகவல் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர்களை சென்னைக்கு வர சொல்லுங்கள் என்று தான் எனக்கு தகவல் கொடுத்தார்கள். அதை தான் நான் சொன்னேன் கருப்புசாமியை நான் தொடர்பு கொண்டு. அப்பொழுது அந்த இடத்தில் சாமி கண்ணும் இருக்கிறார், கருப்புசாமியுடன் ஐயாசாமி இருக்கிறார், அவருடைய முருகேசனுடைய தம்பி பழனி என்கிற பழனிவேலும் இருக்கிறார். மூன்று பேர்த்து நான் தொடர்பு பேச அவங்க கருப்புசாமி ஃபோனில் பேசினேன். என்ன பேசினேன்னாக்க, இதே போல் வழக்கு திசை திரும்ப தகவல் வருது, நீங்கள் வந்து தலைவர் உங்களை அண்ணன் வந்து உங்களை வர சொல்கிறாரு, சென்னைக்கு வர சொல்கிறார், உங்களை என்னென்னு முழுமையாக விசாரிக்கணுங்கிறாரு, தெரிஞ்சுக்கணுங்கிறாரு, ஒரு அட்வைஸ் பண்ணுங்கிறார். இதுதான் நான் சொன்ன விஷயம். இதை வந்து என்னுடைய தகவல் பரிமாற்றம் செய்த பிறகு தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகு சாமி கண்ணு ரத்னம் அட்வொகேட்டிடம் வழக்கறிஞரும் தகவல் சொல்கிறார், கூப்பிடறாராம் அப்படிங்கிறப்ப அவராக ஒரு யூகத்தில் பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க, பணம் வாங்க போகிறாங்க அப்படின்னு அவராக ஒரு யூகத்தில், அவர் யூகமோ அல்லது வேணுங்கிற சதியோ அல்லது ஏறினோ அவருடைய தூண்டுதலோ அவர் யாருடைய பின்பலத்தில் ரத்தனம் செயல்பட்டார் என்று இன்னமும் தெரியவில்லை. அம்பலப்படுவார்கள். 17 வருஷத்துக்கு பிறகு எங்குமலை பழி சுமத்துற சில இணையதளங்களோ அல்லது கீற்று போன்ற இணையதளங்களோ ஆதன் தீட்சண்ணா அவர் வந்து இணையதளம் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுடைய காழ்ப்புணர்வு தான் வெளிப்பட்டு உண்மையான வந்து எதையோ மறைக்க தான் தேவையிருக்கும் ஒரு இளைஞர்கள் தலித் இளைஞர்கள் அதுவும் கூடுற கூட்டத்தில் 90% விசிக தொண்டர்கள் தான், விசிக பொறுப்பாக தான் பயிற்சியில் இருந்தான். தீண்டாமை வன்கொடுமை பயிற்சி வகுப்பு நடத்துவார். அதில் அவருக்கு வழக்க எத்தனத்து கூட சில ஜூனியர்கள் இருப்பாங்க. சமூக விழிப்புணர்வு தானே சமூக, அது தப்பு இல்லையா? அப்போ அவர் கூட்டம் நடத்துகிறப்ப என்ன பண்ணுறாருனாக்க அவர் துண்டறிக்கை வெளியிடறாரு. அந்த துண்டறிக்கையில் தொடர்பு கொண்டு சொல்லி அவங்க சென்னைக்கு வர சொன்ன தகவலை என்னுடைய பேரை, இப்போ என் பேர் வந்து கிட்டுங்கிறது தலைவர் வச்ச பேர், என்னுடைய அம்மா அப்பா வச்ச பேர் தங்கவேல், இன்னும் சொல்ல போனாலும் என்னோட நான் பிறந்த சாதின்னு சொல்லி அடையாளத்தை இதில் பதிவு பண்ணியிருக்காரு. தங்கவேல் போட்டு உங்கள் சமூகத்து பேரையும் போட்டுறாரு. இவர் மூலமாக வந்து பேச்சுவார்த்தைக்கு தலைவர் பேரை போட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி துண்டறிக்கை, ஆயிரக்கணக்கான துண்டறிக்கை ஒவ்வொரு கூட்டத்திலையும் போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த தொண்டர்கள் ரிலீஸ் பண்ணுறப்ப விருதாசலத்தில் அதிபர்கள் கூட்டத்து போகிறப்ப அப்போ நாங்களே அங்கே தகவல் கிடச்சி நம்ம தொண்டர்களை கட்சி தொண்டர்களை விட நீங்கள் கூட்டம் நடத்துங்க, பயிற்சி நடத்துங்க வேணாம் சொல்ல, ஆனால் எங்கள் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணி தொண்டறிக்கை வெளியேற தான் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் சொல்லி கூட்டம் 5 நிமிஷத்தில் வந்து ரெஸ்பான்ஸ் ஆயிடுது. வந்தவர்கள் நம்ம கட்சி தொண்டர்கள் அவர் அவர்கள் அழைக்கிற அழைப்பை பார்த்தீங்கன்னாக்க வேறு விதமாக இருக்கும். உள்ளுக்கு அவங்க எடுக்கிற பயிற்சி பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு என்ன சில பேர் கொடுத்துருக்க அஜெண்டாவை தான் நடைமுறைப்படுத்துறாங்க. இல்லை இப்போது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ரத்னம் அவர்களை நீங்கள் தான் சொல்கிறீங்க விசிகா சார்பாக நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம், நல்லா எடுத்து நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கைக்குரியவராகவும் பார்க்கப்பட்டிருக்கிறாருன்றீங்க. நீங்களும் உங்கள் கட்சியின் தலைவரும் அவரை சந்தித்து ஏன் பேசலை, பேசுனீங்களா, பேச என்ன சொல்லியிருந்தாரு? அல்ல இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் அது மாற்றுக்கிறதுல ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து ஒரு துண்டறிக்க போட ஆரம்பித்தாலும் சொல்லி நம்ம ஆய்வு பண்ணாக்க ஆய்வு பண்ணாலும் அது உண்மையாக அதாக தான் இருக்கும். நான் என்னுடைய யூகத்திலேருந்து சொல்கிறேன்,
விடுதலை சித்தைகள் ஆரம்ப காலத்திலிருந்து சிறிய ஒரு குழுவாக உருவாக்கப்பட்டு அமைப்பா இருந்து இயக்கமா இருந்து ஒரு கட்சியை பரிணாமம் அடைந்து ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இங்க இருக்கிற சாதிய மதவாத சக்திகளோ அல்லது வந்து சில அமைப்புகள் அம்பேத்கர் படத்தை வைத்துக் கொண்டு சில பேர் எப்படி வாழ்றாங்க தெரியும், அவர்களுக்கு பிடிக்காத சில நபர்கள் விடுதலை சித்தை வளர்ச்சியை பிடிக்காதனால்தான் எனக்கு இருக்கிற சந்தேகம்லனாக்க ரத்தனம் அவர்கள் தூய்மையானவர் என்று எல்லாரும் பேச போறோம், நாங்களும் அதை மதிக்கிறோம் இல்லைங்களா. ஆனா எந்த வகையில் அவர் என்னாகிறாரு, ஆய்வுக்கூட்டம் எப்படி நடத்துறாரு, எதுக்காக பயிற்சி கொடுக்குறாரு, விழிப்புணர்வு பயிற்சி வரவேற்கணும் வர அதை வேணாம் மறுக்கலை. அது நாங்கள் நானே சில கூட்டத்தில் ஆரம்பத்தில் கலந்துருக்கேன் இல்லைங்கள. அவருக்கான அஜெண்டா ஏன் விசிக்காவை கார்னர் பண்ணணும்னு துண்டரிக்க போகிறாரு. ஏன் ஐயாசாமி வந்து காட்டல, ஐயாசாமி யார் வழி நடத்தினா, ஐயாசாமி பேச்சுவார்த்தை பண்ணது யார், ஏன் பாமகவில் அந்த துண்டறிக்கலை கொண்டு வரல, ஏன் ஆர்டிஆரை கொண்டு வரல, விருதாசலம் ஆர்டிஆரை ஏன் கொண்டு வரல, ஏன் பாமகவில் நகர்மன்ற தலைவர் கொண்டு வரல, ஏன் இதை கட்சியில் இன்னும் ஒரு சில பேர் அதில் இணைக்கலை, தங்கவேல் என்கிற கிட்டுவும் தலைவரும் பேரையும் நேராக மென்ஷன் பண்ணணும், இடையில் இந்த பேச்சுவார்த்தை பண்ணியும் சொன்ன பிற நபர்கள் தெரிஞ்ச பிறகு அவருடைய நோக்கம் என்னவென்றால் தான் தொகுத்த வழக்கில் தான் வைத்திருக்கிற கிளைண்ட் என்று சொல்லப்படுகிற அவருடைய வழக்கு சம்பந்தப்பட்ட பிற நபர்கள் விலை போவதை வெளியே தெரிந்தால் அவருக்கு அசிங்கம் என்று இருந்து இருக்கலாம் கூட, அத காரணமாக இருக்கலாம், அது மறைமாற்றுவதற்கு பழி சுமத்துவதற்காக தான் எங்களை ஆயுதமாக இருக்கிறார் ஆக்கியிருக்காரு. ஏன்னா கிட்டு பேரை போட்டாக்க தலைவர் நேரடி தொடர்பில் உள்ளவர், ஒரு உதவியாளராக இருக்கார், இவர் மாட்டு சமுதாயம் சேர்ந்தவர், இவர் சொன்னாக்க தலைவர் ஒருவேளை அப்படி வழிகாட்டத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு அது ஒரு சாதிய கண்ணோட்டம் தான், சாதிய கண்ணோட்டத்தை அவர் பார்க்குறாரு. நீங்களும் கட்சித் தலைவரும் போய் அவர்கிட்ட பேசின பிறகு தான் துண்டறிக்க போட்டிருப்பாரு இல்லை, அதுக்கு முன்னாடி துண்டறிக்க போட்டாரு. துண்டறிக்க போட்டது பிறகு தான் தலைவர் ஒரு கட்டத்துக்கு மேலே திருச்சியில் 2007 ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போறோம், நாம வந்து எந்த இதுமே அவருக்கு எதிராக பண்ணலையே, நாம வந்து தொடர்ந்து அவரை ஊக்குவிச்சு தான் ஆதரிச்சு தானே இருக்கோம். நம்ம தானே பயிற்சி பட்டறை நடத்துறாரு, பயிற்சி வகுப்புகளுக்கு நம்ம தொண்டர்கள் தானே தோழர்கள் தானே போறாங்க, ஒரு சில அமைப்புகள் போறாங்க, எல்லாம் நாமளே கிட்ட வந்து நாமளே வழக்கு கொடுத்து அவரை வந்து பாதுகாக்கிற நம்மளை ஏன் துண்டறிக்க அடிக்கிற அளவில் போற, நான் நம்மளை விமர்சனம் பண்ணுடைய காரணம் என்ன அப்படின்னு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த சிபிஐ விசாரணை வந்த பிறகு ஐயாசாமிக்கு தரப்பில் வந்த தவறுகளை வந்து மறைப்பதற்காக பழி மறைமாற்றுவது, இது வழக்கறிஞர்களுக்குள்ள உள்ள கிரிமினல் மைண்ட் செட்டு, அவங்களை நியாயப்படுத்த தற்காத்துக் கொள்வதற்காக யார் வேணாலும் பழி சுமத்தி விட்டு போடுவாரு போயிடுவாங்க, அது ஒரு பழக்கம், அது அது எல்லாத்தையும் சொல்லலை, அது இப்போ நடந்த நிகழ்வை பற்றி சொல்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் தான் திருச்சி ஒரு நிகழ்ச்சி போயிருந்தப்ப தலைவர் என்ன சொன்னார்னாக்க, நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு அரைக்கு போகிறோம், அரைக்கு போனவொன்னே கார் எடுப்பா வெளில போயிட்டு வரணும் ஒருத்தர் பார்க்க போகணுன்னாரு. நான் ஓட்டிட்டு என்னுடைய டிரைவரை கூட இறக்கி விட்டு நான் அவர் மட்டும்தான் காரில் ஒரு இடத்துக்கு போகணும் பண்ணாரு. போகிறோம் எங்கே போகிறோம்னாக்க ரத்தனத்தை பார்க்க போவோம். ஓகே ஓகே, ரத்தனத்தை பார்ப்போம் என்ன விஷயம்னா அவர் தொடர்ந்து நம்மள நான் எப்போ இதேமாரி தவறாக பதிவு பண்ணிட்டு இருக்காரு, நம்ம என்ன தான் நமக்கு அவருக்கு என்ன முரண்பாடுன்னு ஒப்பனம் கேட்போம், நம்மக்கிட்ட மடியில் கணம் இல்லை, நம்மளை பயணம் இல்லை, ரெண்டாவது நம்ம இத்தனை நாள் உழைப்பு வந்து அவர் வந்து கொச்சப்படுத்துறாரு, யாருடைய தூண்டுதலை பண்ணுறாரு, என்ன தான் நேருக்கு நேராக பண்ணு, நேருக்கு நேராக போகிறோம் அரைக்கே போகிறோம், அவர் தங்கியிருக்கிற அரைக்கே போய் ஒரு மாத வலைகளில் ஒரு அரை பேர் மட்டும்தான் நான் அவர் தான் போகிறோம், போய் போகிறப்ப அவர் கூட ஒரு சில ஜூனியர்கள் கூட இருந்தாங்க. அப்போ அங்கே போய் இதே போல் சொல்கிறப்ப திண்ணியம் நடந்த தீண்டாமை சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறார், அதில் வந்து உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு சில வந்து விளப்பிட்டாங்க பேரம் பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரட்சித்தலைமைங்கிற ஒரு பேரை சொல்கிறாரு. அப்போ புரட்சித்தலைமைங்கிற ஒரு அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் ஒன்றியத்தை உள்ளடங்கின ஒரு பகுதி பொறுப்பாளர், பொறுப்பாளர் ஒரு ஒன்றிய அளவுலேயே மாவட்டத்திலே ஏதோ பொறுப்பில் இருந்தார், அரியலூர் நகரத்தை உள்ளவர் குடியிருக்கிறது அவுட்டரில். இப்போ அந்த திண்ணியம் பிரச்சனையில் இருக்கிற சாதியவாதிகளுடைய ஆண்டைகள் என்று அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் தான், அந்த குடும்பத்தில் பண்ணையாட்களை வேலை செஞ்சவங்களில் புரட்சி தமிழ் உறவினர் ஒருத்தராங்க இருக்காரு, அவரை பார்க்க தான் போயிருக்காரு, அவங்க ஒரு ரிலேட்டிவ் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு பத்திரிக்கை வைக்க தான் போனதாக சொன்னாங்க. புரட்சி தமிழ் கூப்பிட்டு பேசினப்ப நான் அது சம்மந்தமாக தான் சந்திக்க போனேன், அப்போ சந்திக்க போனப்போ அங்கே இருந்தார் சந்திச்சுனே தவிர மற்ற எந்த விஷயமும் பேசலை. ஓகே, என்னுடைய சொந்த குடும்ப விஷயத்தையும் பேசிட்டு வந்துட்டு தான் சொன்னார். திருச்சியில் நடந்த சந்திப்புக்கு பிறகு புரட்சி தலைமத்தை சென்னையில் வர சொல்லி தலைவர் விசாரிச்சார், என்னப்பா ரத்தனம் இப்படி சொல்கிறாரு, என்னப்பா நடந்து உண்மை சொல்லுப்பா, ஏன்ப்பா அப்படி கெடுக்கிறீங்க, நான் என்னோடய எல்லாத்தையும் இழந்து இவ்வளோ உழைச்சும் கடைசியில் லட்சக்கணக்கான பேர் திரட்டி நாட்டு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கோம், இப்படி பண்ணுறது சரியில்லைப்பா அப்படின்னு கூப்பிட்டு இல்லைண்ணே. அந்த தம்பி அவர் வந்து சத்தியம் பண்ணார், நான் வந்து என்னோடய உறவினர் தான் பார்க்க போனேன், பிரச்சனை எப்படி பேசவில்லைன்னு சொல்லி தொழில்படுத்திட்டாப்ல. இது அதுக்கு பிறகு என்ன நடந்ததுனாக்க, திருச்சியில் நாங்கள் சந்தித்தோம் பாருங்க, அந்த சந்தித்த தகவலை கூட மறுநாளே துண்டறிக்க போறார், சந்திச்ச மறுநாளே துண்டறிக்க போறாரு. அப்ப தலைவர் என்ன சொன்னார், சந்திப்பில் தொடர் ஒரு பெரிய கட்சி, இது ஒரு வளர்கின்ற கட்சி, ஒரு சிலர் அங்கொன்று இங்கொன்று சில தவறுகள் செய்கிறாங்க, அதுக்கு எப்படி உடனடியாக மேலே என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம், அல்ல என்கிட்ட சொல்லலாம்,
இல்லை என்னை சார்ந்திருக்க யார் மூலமாக சொல்லி தகவல் சொன்னாக்க அதை கூப்பிட்டு விசாரிக்க போகிறேன், நீங்கள் துண்டிருக்க போகிறீங்களா எதுக்கு எடுத்தாலும் அது சார் நியாயமா அப்படின்னு கேட்குறப்ப அந்த விஷயம் பேசினதை கூட மறுநாளே இதே போல் வந்து இன்னார் சந்தித்தாங்க. சந்திக்கிறப்ப தன் கட்சி தொண்டர் செஞ்ச தவறை எங்கேயோ ஒன்று நடக்கிற தவறுக்கு நான் எப்படி பொறுப்பேன் அங்கீகரிக்கிற அளவுக்கு பேசுறது ஒரு ஓப்பனாக டிக்ளேஷன் தான் நோட்டீஸ் போடுறாரு. அப்போ அது என்ன புத்தியது, என்ன பார்வையது, எந்த எங்கேருந்து வருது, அப்புறம் அவரை யார் இயக்கிறார்கள், அவர் மேலே வந்து அளவு கடந்த சிறுத்தைகள் வைத்திருந்த பாசமும் மரியாதையும் இங்கே போயிட்டு யார் அவர் யாருடைய தூண்டுதலில் செயல்படுறார், வழக்கறிஞர் வழக்கறிஞர் வேலை தான் செய்கிறார், களத்தில் நிற்கிற எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரத்தினத்தை யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க அப்படிங்கிறது போலவே நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் எதுக்கு யார் இயக்கணும் அவரை? அதுக்கு ஒரு சில தகவல்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய காலகட்டம் இது. தலித் அமைப்புகள் சிறு சிறு அமைப்புகளாக ஆரம்பத்துலேயே ஐயா இளையபெருமாளாக இருக்கட்டும், சேப்பனாக இருக்கட்டும், பாலசுந்தர் வைப்பாவாக இருக்கட்டும், அண்ணன் ஜெகன் ஜெகனாக இருக்கட்டும், இப்போ சிறு சிறு அமைப்புகள் உருவான காலத்தில் தலித் அமைப்புகளை மழுங்கடிப்பதுன்னு சில பேர் அது ஆளுங்கட்சியாக போய் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது மதவாத சாதிவாத செய்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் மருத்துவ ராமதாஸே வந்து மதுரையில் வந்து ஒரு மேடையில் வந்து தம்பி திருமாவளவனுடைய பணி அளப்பரிய பணி வட மாவட்டத்துக்குன்னு வர அழைப்பு கொடுத்தார், அழைப்பு கொடுத்தவர் தான். ஆனால் அதே சாதிய மதவாத சக்திகள் விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு சில பேரை வந்து ஆயுதமாக்குறார்கள். அதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க அவர் பின்புலமாக ரத்தனத்து பின்புலமாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சியை பொறுக்காத சில என்ஜிஓஸ்னே சொல்லலாம். அது யாருன்னு அவருக்கு தான் தெரியும், ரத்தனத்துக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு சில என்ஜிஓஸ் ஆரம்ப காலத்தில் இப்போ இல்லை, ஆரம்ப காலத்தில் இயக்கமாக இருந்தது. ஏன்னா தேர்தல் பாதையை சில பிடிக்காதவங்க தேர்தல் பாதையை தேர்வு செஞ்சதுனால சில பிடிக்காத சில சுயநலவாதிகள் சுயநல கும்பல் சிறு சிறு குழுக்களாக இருந்தவர்கள் வந்து வேண்டுமனே கட்சியை சிதைப்பதற்கும் அவதூறு பரப்புவதும் அவப்பழி சுமத்துவதும் தலித் தலைவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செயல்பாட்டையும் அங்கீகரிக்க மாட்டாங்க, அவர் வளர்ச்சியை பிடிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில ஒரு சில இளைபெருமாள் போன்றாலும் காங்கிரஸ் தேசிய கட்சியிலேருந்து தான் பெரிய தலைவர்கள் ஆனாங்க. அப்போ இது போன்ற இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதைக்கு வந்தது சில பேர்த்து பிடிக்காத ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது சில அமைப்புகள் அது ஆர்எஸ்எஸ் கூட இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் சில என்ஜிஓஸ் இயக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் இயக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் சொல்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, அதுவும் பகிரங்கமாக ஒரு முக்கியமாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க நீங்கள், இது கனம் தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? இல்லை கனம் தெரிஞ்சுதானே, அது எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அவரோட பலகாலம் பயணிச்சவருன்னு நீங்கள் இவ்வளோ பயணிச்சு அவர் பின்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ் இருக்கு என்ஜிஓ இருக்குன்ற அளவுக்கு வெளிப்படையாக சொல்கிறீங்களே, அதெல்லாம் கேட்குறேன். இல்லை எப்படி சொல்கிறோம்னாக்க எப்படி எந்த அடிப்படையில் அவர் எங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாரு? அவர் எதிர்கொள்ள வேண்டியது யாரு? ஆளுங்கட்சியை தானே எதிர்கொள்ளணும், அப்போ காவல்துறை தானே எதிர்கொள்ளணும், ஏன் அவர் பாமகவை எதிர்கொள்ளணும், அதிமுக ஆளுங்கட்சி இருந்தது அப்போ காவல்துறை தானே எதிர்கொள்ளும், யாரும் எதிர்கொள்ள முடியாதவர், ஏன் விசிகாவை எதிர்கொள்கிறாரு, ஏன் விமர்சனம் பண்ணுறாரு? துண்டிருக்கையில் தலைவர் திருமாவன் பேர் போடுறவர் ஏன் வந்து பாமகவையோ அதிமுகவையோ காவல்துறை அதில் குறிப்பிடலை, துண்டிருக்கையில்? அப்போ விடுதலட்சத்தோட வளர்ச்சியை பொறுக்காத விடுதலட்சத்தை வளர்ந்து விடக்கூடாது சிதைக்கணுங்கிற சில பேர் வந்து நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்துடைய செயல்பாடு தான் அது. பிரச்சனை வந்த பிறகு ஒரு கட்சி தானே போராட்டம் நடத்துது, போராட்டம் வந்து ஒரு கட்சி தலைவர் தான் உங்கள்கிட்ட அந்த வழக்கு ஒப்படைக்கிறாரு, திண்ணியும் வழக்கு உங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கிறாரு, சிபிஐ எங்கள் தலைவர் தானே வந்து முன்மொழிகிறாரு, ஆட்சியாளர் நம்ம அம்மையராட்சியில் ஒரு சிபிஐ என்கொயரி கொண்டு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதா? ரத்தனையா அதுலெல்லாம் தலையிடல, தீண்டாமை படுகொலை இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. உழைப்பை வந்து நீங்கள் மக்கள் தான் அங்கே இருக்கணும், நான் என்னை நானே சொல்லிக்கிறது என்ன அதில் அர்த்தம்? ரெண்டாவது பல்வேறு மடங்கள் சங்கரமடம் எவ்வளோ பெரிய இஷ்யூ எடுத்தாங்க, தும்பம்பட்டிக்கு போனார், எவ்வளவு விளைவிந்த சோப்பு போட்டு கொடுத்தாலும் தலித்துகள் தீட்டு கரையாது மாறாது தும்பப்பட்டி போனார், அதன் பிறகு அம்மையார் வந்து ஆடுகோழி தடையை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, நாலாயிரம் பேர்ல திரும்பி பெறப்பட்டது. நாங்கள் சேலத்தில் இந்துத்துவ எதிர்ப்பு மாநாடே நடத்தணும், ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே இருக்கிற வீரபாங்கன் சின்னசேலம் வீரபாங்கன் அய்யனார் கோயில் என்கிற ஒரு கோயில் இருக்கு, 300 ஆண்டுகள வரலாறு, 200-300 ஆண்டுகள வரலாறு, தலித்துகள் பார்த்தாலே கண்பார்வை போயிருந்து ஒரு ஐதீகத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அங்கே போல ரத்தனம்? ஏன் இவ்வளோ தலைவர்கள் வேலை செய்யலை, சந்திர அட்வொகேட் வேலை செய்யல, சங்க ஐயா சங்கர்சூப்பு வேலை செய்யலைங்களா, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களா, அவங்களா வெளில தம்பட்டை வச்சுக்கிறாங்களா? ஐயா சங்கர்சூப்பு சந்திக்காத நெருக்கடியை அவர் சந்திச்சிருப்பாரு, இல்லை அவர் எடுக்காத வழக்குகளை அவர் சந்திச்சிருப்பாரு? ஏன் இப்போ வந்து மோரூரில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏன் தலையிடலை? ஏன் தொடர்ந்து நடக்கல பல்வேறு சம்பவங்கள்? பெரம்பலூரில் வந்து விராலிப்பட்டிங்கிற ஊரில் தலித்துகள் வந்து கொடிகம நடமுடல, எவ்வளோ பிரச்சனை, மக்கள் தன்னிச்சையாக நடத்துனாங்களா? அப்போ வீரபாங்கன் அய்யனார் கோவில் பிரச்சனை என்ன நடந்ததுனாக்க அது குறிப்பிட்டு சில சில தகவல் சொல்லணும். ஏன்னா அது வந்து சங்கராச்சாரியரே தும்பப்பட்டு எதிர் சேரியை நோக்கி பயணம் பண்ணார், அப்போ தான் தலைவர் வந்து இந்துத்துவத்தை வேறொருப்போம்னு ஒரு இந்துத்துவங்கிற நூலை வெளியிட்டார், எழுதினார். அப்போ அந்த ஊரில் வந்து தலித் பகுதிகளுக்கு போகின்ற பொழுது சாமி நான்கு புறத்தையும் துணி கட்டி மறைச்சு கொண்டு போவாங்க, சாமிக்கு சாமியவே சாமி ஒரு பக்கம் திறந்துருக்கும் அல்லது நாலு பக்கம் திறந்துருக்கும், ஒரு பக்கம் பின்பக்கம் மூடி இருக்கும், மூணு பக்கம் திறந்துருக்கும், அந்த சாமி சேரு தேர் என்கிற சகடை, அப்போ சகடை தான் கிராமத்துலாம், அந்த சகடையை துணியை கட்டி மூடி கொண்டு போயிடுவாங்க. என்ன உண்மைன்னா அதில்
அந்த அந்த கோவில் பிரச்சனை, ஐயனார் கோவில் பிரச்சனை என்ன உண்மைனாக்கா, அந்த ஐயனார் கோவிலுக்கு 600 ஏக்கர் கோவில் நிலம் இருக்கு. 600 ஏக்கர் கோவில் நிலம் சொத்து இருக்குது. அப்போ நான் அந்த பகுதியில் 2001 தலைவர் சட்டமன்ற உறுப்பினரான போது நான் அவரோட உதவியாளர் இருந்தபோது அந்த கடலூர் மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டமும் பெரம்பலூர் மாவட்டமும் ஒரு ஆறு தான் நடுவில் குறுக்க, வெள்ளாறு தான் ஒரு குறுக்க, ஒரு சின்ன ஒரு ஆறு. இங்கிட்டு கடலூர் மாவட்டம், இங்கிட்டு விழுப்புரம் மாவட்டம், இந்த பெரம்பலூர் மாவட்டம். அப்போ பிள்ளங்குளங்கிற ஊரில் வந்து கட்சி நிகழ்ச்சி போயிட்டா நான் தங்கியிருக்கேன். நைட்டாச்சு மீட்டிங் முடிஞ்சு அப்போ பேருந்து வசதி அதிகம் இருக்காது, குறிப்பிட்ட டயத்தில் பேருந்து போயிடும். அங்கேயே தங்கியிருக்கிறப்ப ஒரு நாள் இந்த விடிய காலம்புற ஒரு 3 பேர் வெட்டுப்பட்டு ரத்த காயத்தோடு வந்து நான் படுத்திருக்கிற வீட்டில் எழுப்புறாங்க. திணையில் தான் படுத்திருந்தோம், ஒரு கட்டில் போட்டு. அப்போ ஒரு தம்பி ரத்த காயத்தை வெட்டுப்பட்டு கிடக்கும்போது எழுப்புறாங்க, என்னப்பான்னா ரத்தம் ஓடுது. எனக்கே ஆச்சரியமாச்சு, என்ன ஏன்ப்பா இந்த நேரத்தில் வந்துருக்கீங்கன்னா, நாங்கள் வந்து கூகையூர் அந்த வீரபாயன் ஐயனார் கோயிலில் வந்து கோயில் உள்ள இன்னைக்கு சாமி தேரோட்டம், சாமி போய் உள்ளே போய் அந்த கோயில் உள்ளே போனதுக்காக எங்களை வெட்டி துரத்துட்டாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், பரப்பாயிலுக்கு உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி வெட்டி துரத்து வெட்டினாங்க. அந்த வெட்டுக்காக தான் எங்களை எப்படியே காப்பாற்றுங்க அண்ணங்கிட்ட தகவல் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப தான் அதில் வந்து பழனிங்கிறவர், பழனிங்கிறவர் கூகிர் கிராமத்தை சேர்ந்தவர், அதே போல் 3 பேர் பன்னீர் முருகேசன் 3 பேர் வெட்டுப்பட்டு கிடக்காங்க, வெட்டுப்பட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஆற்றை தாண்டி வந்து என்னை எழுப்புறாங்க, நாங்கள் இருக்க தகவல் தெரிஞ்சு. அதன் பிறகு தான் அண்ணனுடைய கவனத்துக்கு தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அப்புறம் வந்து உடனே செய்தி பெருசாகுது, அவருடைய வரலாறு எடுக்கிறோம். அடுத்த 2 தினங்களில் சாமி வந்து 3 நாள் 4 நாள் திருவிழா நடக்கும். 3வது நாள் திருவிழாக்கு ஊர்வலம் கிராமத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. அந்த கோவில் இருக்குது காட்டுப்பகுதியில், சாமி தெருவு இருக்கிறது 2 கிலோமீட்டர் தெருவுக்குள்ளே வரணும், கூகுயிருக்கும் வரணும், வீரபாங்கிறது போகணும். அப்போ அந்த தெருவுக்குள்ளே கொண்டு வரப்ப பஸ் விட்டு இறங்கி 2 பேர் வராங்க தெருவுக்குள்ளே. காலனிக்கு சேரி பகுதி வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ஊர் மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இறங்கி பஸ் விட்டு இறங்கி சக்தி வேல் என்கிற தம்பியும் அவர் கூட என்ன 2 பேர் எனக்கு பேர் தெரியல, 2 பேர் பஸ் விட்டு இறங்கி வரப்ப அந்த சாமி வந்துடுது ஊர்வலம், சகட கொண்டு வந்துடுறாங்க. நீ எப்பறம் ஏற்ற மாதிரி வந்தோம்னு சொல்லி அவனை அங்கே அடிக்கிறானுங்க, வெட்டுறானுங்க. அப்படி எதுக்கு பந்தம் கொளுத்து வர, பந்தத்தால் அடிச்சானுங்க, தீப்பந்தத்தால் அடிச்சானுங்க. எப்படி எழுத்த மாதிரி வந்தா எத்தனை ஆண்ட காலம் எப்படி அவன் பஸ் இறங்கி வரணும்னு அவனுக்கு என்ன தெரியும், ஈவினிங் நேரம் மாலை 8-9 மணி கடைசி பஸ்ஸில் வரான். இவ்வளோ பெரிய கொடுமையான சம்பவங்களை ஏன் ரத்தன அப்போ கையில் எடுக்கல, அதே சமயம் தானே முத நாள் வந்து 2 நாளுக்கு முன்னாடி கோவிலில் தரிசனம் போனதுக்கு சாமி பார்க்க போனதுக்கு பிள்ளங்குளத்தை சேர்ந்த 3 பேர்த்த அடித்து வெட்டி துரத்துட்டாங்க. சாமி 3வது நாள் ஊர்வலம் வருது கிராமத்துக்குள்ள, அப்போ வந்து பஸ் விட்டு இறங்கி வந்த 3 பேர்த்த வந்து சக்திவேல் உள்ளிட்ட மூவரை வந்து கூட வந்த 2 பேரும் சேர்த்து அடிக்கிறாங்க. கையில் வச்சு தீப்பந்தத்தாலே அடிக்கிறாங்க, உருட்டு கட்டையிலும் அந்த சாமி ஆடுறது கத்தி கையில் எலும்புச்ச பழம் வச்சு கொண்டு வரும், அதாலே வெட்டி அனுப்பிடுறாங்க, துரத்துறாங்க. அவனுங்க தான் ஏற்ற மாதிரி வரேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தீண்டாமே சங்கரமடமே அதில் தலையிட்டுதுன்னா பாருங்களா அப்பனே எந்த அளவுக்கு கூட வரும். அப்போ அமைச்சர் மோகன் வந்து இதனாலே அம்மையார் வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க. அதே ஊரில் 1000 பேர் திரட்டி கோயில் நுழைவு போராட்டத்தின் தலைவர் வந்து தலைமையில் நடந்தது, கோயில் நுழைவு போராட்டம் நடைபெற்றது. உடனே இந்து நலத்துறைக்கு அம்மையார் வந்து கோவில இந்து நலத்துக்கு சொந்தமாக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்தது. அதே காலகட்டம் தான் சம்பவம் நடந்தது. ஏன் அவள் ரத்தன அதை கவனம் செலுத்தல, எங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேக பார்வை தான், அவதூறா வைக்கல சந்தேகம் அப்படின்னு சொல்றேன். ஆமா உண்மையா இருக்கும், இல்லை விவாதிக்கணும்ல, நான் கேட்கறேங்க. இப்ப எங்க தலைவர்கிட்ட மடி அதை அவர் வந்து ஏன் நம்மளை எதிர்த்து தொடர்ந்து துண்டடிக்க போறாரு, நம்ம நேரம் சந்திப்போம்னு சொன்ன தலைவர் வந்து போய் சந்திக்கிறோம், அறையில் போய் சந்திக்கிறோம், ஏன் ரத்தனம் வந்து வளர்க்குறீங்க, ரத்தனம் வந்து ஏங்கிட்டோ தலைவர்கிட்ட போன்ல ஒரு போன்லயே நேரம் சந்திக்க முயற்சி எடுக்கல, ஏன் ஐயாசாமியை பிளான் பண்ணா ஐயாசாமியை வச்சு மிரட்டினா காவல்துறையோ அல்ல வந்து ஐயாசாமிட்டு பேச்சுவார்த்தை பண்ணதா சொல்லப்படுகிற நபர்களை வந்து ஏன் வந்து ஐயாசாமி அந்த துண்டறிக்கையில் சேர்க்கல, ஏன் அவங்களுமே விசாரிக்கல. உண்மையு குழு ஆதவன் தீசன்யா அவர் தலைமையில் போனதா சொல்றாங்க. அதுல ஒரு வழக்கறிஞர் நம்ம கட்சியை சேர்ந்த லூசி அவர்களும் போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் கட்சியை பத்தி இயக்கத்தை பத்தி எப்படி இருப்போம், எப்படி அதில் போராடுவோம், எப்படி கரெக்டாக நிற்போம்னு என்னை பற்றி நன்கு அறிந்தவர்கள். அப்போ அவர்கள் வந்து ரத்தனம் கொடுத்த நோட்டீஸை வந்து அப்படியே ஒரு பிரிண்ட் போறாருனாக்கா இணையத்தில் 2 நாளுக்கு முன்னாடி வெளியிடறாருனாக்கா அவர் என்னோட பேர் தங்கவேல் உடையார்னு போட்டு தலைவர் பேரை போட்டார், எங்கள் அண்ணன் பேரை போட்டார், பேச்சுவார்த்தை நடந்தது. இவர் கிட்டு என்கிற கிருஷ்ணசாமின் கிருஷ்ணமூர்த்திங்கிற போறாரு. அப்போ என்ன அது யார் இவர், இவராது நம்மள்கிட்ட கேட்டுக்கலாம்ல, இவங்க உண்மையிற்கு குழு போனப்போ இவங்க உண்மையிற்கு குழுனா ரெண்டு தரப்புலையும் விசாரிக்கணும், ரத்தனம் சொன்னது ஒரு தரப்பு மட்டும் இவர் நியாயப்படுத்தி எப்படி இணையத்தில் வெளியிடறாரு. இந்த போக்கு வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, இந்த போக்கை வந்து கைவிடணும். ஒரு தலைவர் இந்த தலைமுறையில் தன் வாழ்நாள் மக்களுக்கு ஒப்படைச்சிருக்காரு. நான் வந்து தலைவர் துதிப்பான்னு அவசியம் இல்லை, நாட்டு மக்களுக்கு தெரியும். அங்குலம் அங்குலமாக அரசியல் பாதையை வந்த பிறகு, தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு எவ்வளோ இழி பழிவுகளை, அவமானங்களை, அவதூறுகளை, அவப்பணிகளை சுமந்து கொண்டு தலைவர் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாடறியும் உலகமறியும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நல்லா தெரியும். தீர்ப்பை வாசித்த நீதியரசர் பேர் என்ன, உத்தமராசா. உத்தமராசா உத்தமரா உண்மை செய்திய தண்டனை கொடுத்திருக்காரு. இதுல வந்திருக்க ஒருவருக்கு தூக்கு தண்டனை, மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை.
இது வந்து 50% வேலை தான் முடிந்திருக்கிறது, 50% வேலை தான் முடிந்திருக்குது. அப்ப உத்தம ராஜா கொடுத்த ஒரு நீதியரசர் கொடுத்த வழக்கை அவங்க மேல்முறையீட்டுக்கு போடுகின்ற போது இதை உறுதி செய்வதற்கான வேலைகளை வழக்கறிஞர்கள் செய்யணும். அப்ப வந்து ஒரு சில வழக்குகள் வந்து இங்க கீழ் நீதிமன்றத்தில் கொடுக்க வழக்கு அப்படியே மாத்துறாங்க உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களை சொல்லி. அந்த வேலைகளை வேலை திட்டத்தை செம்மையாக அவர் செய்யணும், அதை உறுதிப்படுத்துற அளவுக்கு வேலை திட்டம் கண்டிப்பாக தீர்ப்பை வந்து உத்தமராஜா கொடுத்த தீர்ப்பை நீதியரசு கொடுத்த தீர்ப்பை உயர்நீதிமன்றமும் அதுக்கு தமிழக அரசும் இப்போ நேற்று முதல் நாள் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார், தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அந்த வேண்டுகோள் படி கீழ் நீதிமன்றம் கொண்ட தீர்ப்பை தமிழக அரசு உறுதிப்படுத்துகின்ற அளவிற்கு சிறப்பு வழக்கறிஞர் நியமித்து கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறீங்க, இது சமூகத்தில் அடுத்தடுத்து என்ன மாதிரி ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். நன்றி. நன்றி அண்ணி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடிப்பறகு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆள்வோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள் முடிவர் நினைந்தவர்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.